ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நிறைய பேர் இன்றைக்கி கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சனி பெயர்ச்சியால் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை பற்றி கடந்த நிகழ்ச்சியில் சொன்னீங்க. அப்போ சனி பெயர்ச்சியால் நன்மை கிடைக்கக்கூடிய ராசிகள் எது, சனி பெயர்ச்சியால் சந்தோஷப்படக்கூடிய ராசிகள் எது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் ஆர்வமாக கேட்டிருக்கீங்க. 2020 டிசம்பர் மாதம் 26 தேதி பின் இரவு விடிந்தால் அதிகாலை 27 தேதி அதிகாலையில் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு, அதாவது ஒரு சில ராசிகளுக்கு வந்து உலக அனுபவங்களை கொடுப்பார், ஒரு சில ராசிகளுக்கு வந்து சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய அதாவது மிகப்பெரிய நன்மைகளையும் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருப்பார் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த வகையில் எந்தெந்த ராசிக்கு இந்த சனி பகவான் அதாவது நீதிவான் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய அற்புதம் மிகுந்த இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சி வந்து நல்ல அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. எவ்வளவோ படிப்பு படிச்சிருக்கிறோம், எவ்வளவோ கல்வி இருந்துகிட்டு இருக்குது, எவ்வளவோ அனுபவம் வந்துட்டு இருக்குது, எவ்வளவோ திறமை இருந்துகிட்டு இருக்குது, ஆனால் நமக்கு ஒரு சாதாரண வேலை ஒரு உத்தியோகம் கிடைக்கலையே அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கவலையில் உள்ளவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிரந்தரமான நிலையான உத்தியோகம் அப்படிங்கிறத விட நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஏற்கனவே உங்களுக்கு வந்து நல்ல உத்தியோகம் இருந்தது அப்படின்னா அந்த உத்தியோகத்தில் வந்து உயர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த உத்தியோக சனி அதாவது ஜீவனஸ்தானத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் மேசராசிக்கு கொடுப்பார். பொதுவாகவே இன்னொரு கவலை இருந்துட்டு இருக்கலாம், அதாவது ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் கேட்கறது மேச ராசிக்கு சனி பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால, மேச ராசிக்கு சனி பகவான் பகை கிரகமாக இருக்கிறதுனால மேச ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி நல்லது பண்ணுமா அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கிற 12 ராசிகளில் மேச ராசியில் தான் சனி பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வர்றாரு. அதனால் மேச ராசிக்கு எப்பொழுதுமே சனி பகவான் பகையாக தான் இருந்துகிட்டு இருப்பார். அப்படி பகையாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கூட இப்பொழுது ஆட்சி பலம் பெற்று சொந்த வீட்டுக்கு மகரம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு பகை அப்படிங்கிற நிலையை விளக்கி தொகை தொகையாக லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். ஒன்று, அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் கடந்த சனி பயிற்சியில் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நிறைய கஷ்டத்தை சந்தித்த உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால பூர்வீக ரீதியான வகையில் பூரிப்படையக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் நாடி வரும். அரசாங்க உத்தியோகத்துக்கான அடிப்படையான நல்ல செய்திகள் அலைபேசியில் வந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே அரசாங்க ரீதியாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சொந்த வீடு வாங்கணுமே அளவான அமைப்பில் ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும் நினைக்கிற உங்களுக்கு ஆடம்பரமான சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம், விற்க முடியாத பூர்வீக சொத்து சமாதானமான வகையில் விற்கக்கூடிய வாய்ப்பு, அந்த விற்கிற காசு வந்து உங்களுக்கு வந்து விரயமாகாமல் அடுத்த சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி பாக்கியங்களை அதிகமாக கொடுப்பார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி சிம்மராசியை பொறுத்தளவுக்கு 6 இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால அற்புதமான ஒரு அமைப்பு, அதாவது இந்த உலகத்தில் வந்து சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழை தொழிலாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய முதலாளியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய முதன்மையான அரசியல் பதவி இருந்தாலும் சரி, இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துட்டுருக்குங்கிறது தான் உண்மை. பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக வச்சிருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மையான உண்மையாக இருந்துகிட்ருக்குதுங்க. அந்த வகையில் அந்த எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடியோடு வந்து முறியடிக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவான் வர்றாரு. உங்களுடைய ருண ரோக சத்துரு ஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதனால் தீராத நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும், தீராத பகை கூட விலகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் மூலமாக ஒன்று சிறப்பு கிடைக்கும், அல்லது எதிரிகள் உதிரியாகக்கூடிய வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவுதான் செலவுகள் இருந்தால் கூட அந்த செலவுகளை வந்து முறியடிக்கக்கூடிய செலவுகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக தீராத கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, அதற்கான வருமானம், அதற்கான சாதகமான சூழ்நிலைகளை வந்து அதிகமாக கொடுப்பார் சிம்மராசிக்கு. அரசியல் பதவியில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத உயர்தரமான பதவி, உயர் பதவி கிடைக்கக்கூடிய அதிகார
பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்கு இது நாள் வரையில் ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமான காலம் அதிகமாக இருந்துட்டு இருந்தது. ஏற்றமில்லாத ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துட்டு இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மனம் கவலைப்பட்டு இருந்தது அப்படிங்கிறது யதார்த்தம். ஆனால் அந்த விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்திற்கு முன்னேற்ற ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்திற்கு மகரம் ராசியில் வந்து சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பயிற்சியாகிறாரு. அதனால் இந்த சனி பயிற்சி வந்து விருச்சிக ராசிக்கு தொடர்ந்து முன்னேற்றம். இன்றைக்கி வந்து 51 அப்படின்னா நாளைக்கு 52, நாளைக்கு 52 அப்படின்னா நாளானைக்கு 53, இன்றைக்கு 100 அப்படின்னா நாளைக்கு 101, நாளை மறுநாள் 102 அப்படின்னு ஏறுமுகமாக விளங்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றத்தை நல்ல மாற்றத்தை நல்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடந்த 7.5 வருஷங்களாக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்களுக்கு மேலான மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்களை வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவத்தோடு பண வலிமையோடு அம்ச வலிமையோடு அதிகார வலிமையோடு இந்த சனி பகவான் பயிற்சியாகிறாரு. அதனால இந்த சனி பயிற்சியில் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாமல் எந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம நீங்கள் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிழைப்பு விஷயத்தில் அதிர்ஷ்டம் தாண்டவமாடுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு அடிப்படையாகவும் ஆறுதலாகவும் ஒரு அறிவுரையாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி ராசிகளிலேயே கடைசி ராசியாக விளங்கக்கூடிய மீன ராசிக்கு இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை நிச்சயமாக வழங்குவார், வழங்கித்தான் ஆகணும். ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறதுனால உதவி பதவி லாபம் குடும்பத்தில் வந்து க்ஷேமம் குடும்பத்தில் வளர்ச்சி குடும்ப கௌரவம் இந்த மாதிரி பல்வேறு விதமான சிறப்புகளை அனைத்து விதத்திலும் கொடுக்கக்கூடிய ஆதாயத்தோடு சனி பகவான் பயிற்சியாகிறாரு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு. இருக்கிற 12 ராசிகளிலேயே எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ராசிகளை விட முதன்மையான ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. மீன ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறத விட நல்லது பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தோடு சனி பகவான் பயிற்சியாக இருக்கார். கவலைப்பட வேண்டாம். மீன ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும், எதிரிகளை உதிரியாக்க முடியும். உங்களை ஏளனமாக பேசினவங்க உங்களை வந்து தேவையில்லாமல் வந்து தவறாக பேசினவங்கெல்லாம் தாறுமாறாக பேசினவங்கெல்லாம் உங்களை வந்து நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு அதாவது உங்களை அவதூறாக பேசின அத்தனை மனுஷாலும் வந்து உங்களை வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், திடீர் கௌரவம் அதிகரிக்கும், பட்டம் பதவி விஷயங்கள் தானாகவே தேடி வரும், உதவி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தேடாமல் உங்களை தேடி உதவிகள் வருகிற மாதிரி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களுக்கு உதவிகளும் பதவிகளும் தேடி வரக்கூடிய வாய்ப்போடு லாபச்சனியாக இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். 2020 சனி பயிற்சி எந்தெந்த ராசிக்கு வந்து நல்லது பண்ணுவார் அதாவது சனி பயிற்சியால் துள்ளி குதிக்கும் ராசிகள் எது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவும் விவரமாகவும் ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் உண்மையாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷாளுக்கு அதிகாரம் வரும்பொழுது தான் உபகாரம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கணுங்கிற விஷயத்தை சொல்லி ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.